வணக்கம் எல்லாருக்கும். பிஃபோர் லஞ்ச் டைம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டெக் ஃபார் ஆல் அண்ட் ரம்யா மேம். நேத்திலேருந்து கண்டினியூஸ் ஃபாலோ அப். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து வெரி ஆப்ட் டாபிக். இப்போ எல்லா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கொடுத்தது வெரி வெரி ஆப்ட் டாபிக். ஐ திங்க் இப்போ கடந்த நம்ம பார்த்தோம்னா சேலஞ்சஸ்ங்கிறது விமனோட சேலஞ்சஸ் வந்து கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருக்கு. கடந்த ரெண்டு ஜென்ரேஷனா தான் நம்ம பார்க்க முடியும். 50 ஆண்டுகளாதான் நம்ம லேடிஸ்ன்றவங்க வெளியில போய் ஒர்க் பண்ணி என்னோட ஜென்ரேஷனும் என்னோட அம்மாவோட ஜென்ரேஷனும் மேபி வேலைக்காக வெளியில சென்றிருக்கலாம். எங்க அம்மாவோட ஜென்ரேஷனும் பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலயும் இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸா போவாங்க இல்ல நர்ஸா போவாங்க, நிறைய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வளர வளர, விஞ்ஞானம் வளர வளர, மற்ற படிப்புகள் வளர வளர, பெண்களுக்கான முக்கியத்துவமும் பெண்களுடைய எஃபிஷியன்சியை வெளியில கொண்டு வர்றதுக்காகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெண்களாவும் தேடி போறாங்க. அவங்கள தேடியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. கிரியேட் ஆனாலும் நம்ம எஃபிஷியன்சியை காட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருந்தாலும் நம்மளோட சேலஞ்சஸ், அதாவது ரெகுலர் சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளோட பாஸை மீட் பண்றதுலேருந்து, நம்மளோட மீட்டிங்ஸை ஷெடியூல் பண்றது, நம்ம டீம் ஒர்க்கரை ஹேண்டில் பண்றதுலேருந்து, நம்ம ஃபேமிலியை ஹேண்டில் பண்றதுலேருந்து, ஏகப்பட்ட சேலஞ்சஸை வி ஆர் ஃபேஸிங் இட். இதுல நியூவா ஒரு சேலஞ்சஸ் வந்து இப்ப வந்திருக்க பேண்டமிக். பேண்டமிக்ன்றத நான் எப்படி பாக்குறேன்னா, மகாபாரத காலத்திலேருந்தே நம்ம திரௌபதி எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் இது கேட்டுட்டு இருந்தாங்க, ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தாங்க, பெரிய பீஷ்மர்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் அந்த மிடிலான ஒரு பிளேஸ்ல அவங்களுக்கு நடந்த அவமானத்தை ஒட்டி எப்படி ஒரு இது கேட்டுட்டு இருந்தாங்க, ஹெல்ப் கேட்டுருந்தாங்க. அந்த மாதிரி நிலைமையில இப்ப எல்லாருமே இருக்கும். யார் இதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க? ஏன்னா இப்ப சீஃப் மினிஸ்டரே இப்ப சொல்லிட்டாரு, கடவுளுக்குதான் வெளிச்சோன்றது. சோ விஞ்ஞானமாவும் ஹெல்ப் பண்ண முடியல, இத வந்து ஆன்மீகமாகவும் நம்மளுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. சோ இதுதான் இந்த நிலைமையிலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த காலத்துல. அப்படி பார்க்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெரி நியூவா இருக்கு. அதாவது ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது இட் இஸ் அ ரெகுலர் ஜாப். தே நோ எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா நான் வந்து ஒரு எம்என்சில மேனுபேக்சரிங் செக்டர்ல ஒர்க் பண்றேன். என்னோட மெயின் ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா லீகல். லீகலுங்கிறது நான் வந்து 6 லொகேஷனை பார்க்கணும். என்னோட மெயின் ஜாபு டிராவல் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும். பாம்பே போக வேண்டியது இருக்கும், டெல்லி போக வேண்டியது இருக்கும், வெரி ஃப்ரீக்வெண்டா இருக்கும். அதை எல்லா டிராவலையும் அவாய்ட் பண்ணிட்டு நான் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி, நான் வீட்டிலேருந்தே என்னோட ஒப்பீனியனையும் என் சப்போர்ட்டையும் என் கம்பெனிக்கு கொடுக்கறது, எஃபெக்டிவா கொடுக்கறதுங்கிறது இட் இஸ் அன் ரொம்ப எனக்கு நானே என்ன டியூன் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நான் கரெக்டா தான் பண்றேன், நான் என்னோட அவுட் புட் கரெக்டா போகுதா, என் கம்பெனிக்கு அது ரீச் ஆகுதா, எந்த லீகல் ரிஸ்க்கும் இது ஆகாம இருக்கா, என் கம்பெனி அதனால அஃபெக்ட் ஆகலையா, ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் ஆகலையான்னு ஒரு விதத்துக்கு ரெண்டு விதமா. ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது எப்பவுமே தோணும், எப்போ நம்ம லைஃப்ல இருக்கோம், இப்போ ஆபீஸ்க்கு போற நிலைமை வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம உடனே உடனே எல்லாருடைய ரிக்குயர்மெண்ட்ஸும் கிடைச்சிரும். நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்கா இருக்கோம் அப்படின்னா இமிடியேட்டா அந்த டீம் கிட்ட போய் கேட்போம், இமிடியேட்டா நம்ம பாஸ் கிட்ட கேட்போம், உடனே சொல்யூஷனா. ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அதை நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நம்ம கன்வீனியன்ட் டைமும் அவங்க கன்வீனியன்ட் டைமும் எவ்ரித்திங் எல்லாமே வந்து வேறுபட்டு இருக்கிறதுனால நம்ம இது பண்றது கரெக்டா கரெக்ட் இல்லையா, என்னதான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். 100 விதத்துல பார்த்தா ஒரு சின்ன வீடு இருக்கு, டபுள் பெட்ரூம் வீடு தான் இருக்கு அப்படின்னா என் மக வந்து அவளுக்கு விர்ச்சுவல் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு ஸ்கூல்ல இருந்து, அவ ஒரு சைடு ஐபேட்ல உட்காந்துட்டு இருப்பா, என் கணவர் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்காரு, அவர் ஒரு லேப்டாப்ல உட்காந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. நானே இங்க அதுவும் இந்த மாதிரி இதுல லீகலோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ஏன்னா அப்பப்ப ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கு, சேலரி கொடுக்கலாமா, சேலரி கொடுக்க கூடாதா, சேலரி கொடுத்தா என்ன பிரச்சனை வரும், சேலரி கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும், நான் சேலரி கொடுக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட் இப்ப ஆர்டர் வந்துச்சு, உங்களுக்குள்ளாரே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நான் போறேன், என் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் போனா அடுத்தது என்னோட ஒர்க்கர் வந்து நிப்பா ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டேன். சோ அவனை நான் எப்படி சால்வ் பண்ணணும், இத்தனை விஷயங்கள் நம்ம ஃபேமிலியை மட்டும் இந்த இடத்துல பார்க்க முடியாது, இத்தனை விஷயங்களையும் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம், அதே சமயத்துல நம்ம ஃபேமிலியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த காலகட்டத்துல என்னால ஹவுஸ்மேடை கூப்பிட முடியல, ஹவுஸ்மேடை கூப்பிட முடியாத பட்சத்துல நானும் என் கணவர் வந்து கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணி வீட்டு வேலைங்களையும் செய்ய வேண்டியதா இருக்கு, எங்களோட ஆபீஸ் வேலைகளையும் இருக்கிறது. எங்களோட கன்வீனியன்ட் அவருக்கு நைட் ஃபுல்லா வேலை இருக்கும், எனக்கு காலையில ஃபுல்லா வேலை இருக்கும். எனக்கு எங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது இந்த சாட்டர்டே சண்டேஸ், அதுவும் என் மக வந்து ஹோம் ஒர்க் அது இதுன்னு போயிடுவா. எனக்கு அப்பதான் மீனாட்சி அம்மா சொன்ன, மீனாட்சி லாயர் அம்மா சொன்ன மாதிரி
எனக்கு சாட்டர்டே சண்டே அப்படிங்கறது ஒரு டைம் லிமிட்டே இல்லாம போயிடுது. யூ ஹாவ் சிஸ்டம், உங்களுக்கு சிஸ்டம் இருக்கு வீட்டுல, யூ கேன் டேக் இட் அப் எனி திங். நீங்க வந்து உடனே எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க, எவ்ரி திங் ஆன் த டைம். ஸோ நம்மளோட எம்ப்ளாயர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுல இந்த ஒர்க் பண்றது எஃபெக்டிவா இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம், மெனி ஸ்ட்ரெஸ் இஸ் ஹேப்பனிங் டியூரிங் திஸ் பேண்டமிக் பீரியட் ஃபார் த விமன். நிறைய பேர் சூசைடை பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்க முடியாம நிறைய லேடிஸ் வந்து சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்னொரு பேரு பெஞ்ச்ல இருக்கிறவங்க, ஐடி செக்டர்ல பெஞ்ச்ல இருக்கிறவங்க அடுத்த கட்ட வேலை இருக்குமா இருக்காதா, யூஎஸ்ல இருந்து துரத்தி விடுறாங்க. இப்போ அடுத்த கட்ட வேலை இருக்குமா இருக்காதா, எனக்கு இவ்வளவு லோன்ஸ் இருக்கு. இந்த டிப்ரெஷனே அவங்களுக்கு என்ன ஆகுது, பேண்டமிக்கை விட ரொம்ப மோசமாகுது. எக்கனாமிக்லாம் வீக் ஆகுறாங்க, ஹெல்த் வைஸாக வீக் ஆகுறாங்க. இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனே இல்லைன்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் நார்மல் லைஃபே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. பட் ஸ்டில் நம்ம எவ்வளவோ சேலஞ்சஸா ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் லேடிஸா இருந்துட்டு. ஸோ லேடிஸா இருக்கும்போது நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா ரம்யா மேடம் சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி நம்மளுக்குள்ளாரியே வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், லேடி ஆஃபீஸர், வித்தின் 2 மந்த்ஸ் அவங்க பேபி எடுத்துட்டு ஷி ஹாஸ் ரெஸ்யூம் டு ஹர் ஒர்க். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, கை குழந்தைய வச்சுட்டு ஷி ஹாஸ் ஜாயின்ட் பேக் தி ஒர்க். இந்த கொரோனா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல மை சர்வீஸ் இஸ் ரிக்வயர்ட் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஹாஸ் கம் பேக் டு தி ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் பாசிட்டிவிட்டி நம்மளுக்குள்ளாரியே கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா டெஃபினட்டா எந்த சேலஞ்சஸையும் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து ரீசெண்டா வந்து சொல்லியிருக்காங்க, லேடிஸ் வந்து ஒர்க் நைட்லயும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சு. ஐ அக்செப்ட் இட், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஹஸ் கம். பட் எல்லா இடத்துலையும் நம்மள லீகலா அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபேமிலி, மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு இவங்க எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லீகலா நான் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் போனேன்னா என்னுடைய ப்ரையாரிட்டி அதாவது ப்ரிஃபரன்சஸ் வில் கெட் சேஞ்சஸ். எப்படின்னா என் ஃபேமிலியே அது அஃபெக்ட் ஆகி நான் ஒரு ஜாபுக்கு நைட் ஒர்க்குக்கு போகணுமா அப்படிங்கிறது. ஆனா இதுல நான் இன்னொரு விதம் பாக்குறேன், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இத்தனை நாள் வரைக்கும் எப்படி பேசிட்டு இருக்கோம் நம்ம ஃபேமிலி, ஏதோ ஹேண்ட்பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டா, வேலைக்கு கிளம்பிட்டா, காலையில போனா ஈவினிங் தான் வரா, குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல, இப்படிதான் இருக்கும். ஆனா டியூரிங் திஸ் பீரியட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஐ வில் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் நேச்சர். என்னுடைய கஷ்டங்கள், ஆஹா வேலை பண்றா, இவளோட இம்பார்டன்ஸும் இவளோட இவ்வளவு முக்கியமா, ஒரு ஆண் மகன் செய்யக்கூடிய அத்தனை வேலையும் இவ்வளவும் பண்றாளா, அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த அந்த சுவடே இல்லாம அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம டைரக்டா கிச்சனுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யற அளவுக்கு இவளுக்கு இருக்கா அப்படிங்கறது நம்மளே வந்து நம்மள ரிவைஸ் பண்ணி பாக்குற அளவுக்கு இருக்கு. அது நம்மளுக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன். இது எல்லாமே நான் வந்து பாசிட்டிவா பாக்குறேன். அந்த எடுத்துட்டு நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு, இது ஸ்டில் இட் இஸ் அ சேலஞ்சஸ் ஆ இருந்தாலும் நம்ம எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது, நம்மளுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓவர் கம் எப்படி வரணும், அதே மாதிரி ஷேரிங், மீனாட்சி மேடம் சொன்ன மாதிரி ஷேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்குள்ளே வச்சிருந்தோம் இது என் டியூட்டி, ஸ்டில் இட் இஸ் யுவர் டியூட்டி, யூ ஹாவ் டு ஷேர் இட் டு யுவர் பெட்டர் ஹாஃப், டு யுவர் ஃபேமிலி, எவ்ரி ஒன். இல்லம்மா குழந்தைங்க கிட்ட சொல்லணும், இல்லம்மா எனக்கு இந்த மீட்டிங் இருக்கு, நீ என்னை ஹெல்ப், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனும் ஷுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆமா கரெக்ட், நம்ம கமிட்மெண்ட் டியூட்டியும் நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு எப்படி ஒரு வேலை முக்கியமோ அதே மாதிரி அம்மாக்கும் அவளுடைய வேலை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஆண்மகனா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் இதை தெரியப்படுத்தி தான் ஆகணும். அப்பதான் ஆண்மகனுடைய வருங்காலம், அவனுடைய அவனுடைய வைஃப் யாரா வந்தாலும் ஹீ நோஸ் ஹவு டு கிவ் த ப்ரிஃபரன்சஸ் டு திஸ் வைஃப் வைஃப் கேரியர். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா டெஃபினட்டா எவ்வளவோ சேலஞ்சஸை பார்த்துட்டு வந்த நம்ம இன்னும் பல கொடுமைகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல. ட்ரெயின்ல ஒரு தாயை வந்து 3 வயசு குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கு, அவளும் வேலைக்காக தான் போயிருப்பா, அவளுக்கு அவளுக்கு உணவு இல்லாம இறந்து போற அவ குழந்தைக்கே தெரியாம 3 வயசு குழந்தை அவ அம்மா இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம இதெல்லாம் ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு definitely we will create our self motivation and self confidence towards this pandemic and to overcome this pandemic. இதோட நான் என்னோட இத முடிச்சுக்கிறேன். thank you.